நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மெத்துதிக்கிறோம். உடைய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பூமியில உள்ள சகல காரியத்திலையும் உடைய வசனங்களை கர்த்தாவே நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். இந்த கொள்ளை நோயின் நாட்களிலும் உடைய கிருபை தொடர்ந்து எங்களுக்கு இருக்கிறதுனாலே அந்த வசனங்களை தியானிக்கும்படியான அந்த கிருபைகளும் உண்மை நோக்கி கூப்பிடும்படியான அந்த பாக்கியத்தையும் நீர் தந்திருக்கிறீர். நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய பின்னடைவு என்று கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பைபிள் ஸ்காலர் கூட எசேக்கியாவுக்கு அவர் செய்தது மாதிரி யாருக்கும் செய்யல, அவ்வளவு அதிகமாய் அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஆனா இவ்வளவு அற்புதங்கள் செய்யப்பட்டாலும் பிரச்சனைகள் வந்து இந்த அற்புதங்களை விட அதிகமாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு பயங்கரமா வந்து எந்த ராஜாக்களுக்கும் இந்த அளவிற்கு பயங்கரமான சோதனைகள் வந்ததில்லை. ஒரு பயங்கரமான அசீரிய ராஜா சனகெரிப் என்று அவனை பத்தி சொல்லப்பட்டு இருக்கு. அவன் எப்படியாவது எருசலேமை வீழ்த்தி விட வேண்டும். அந்த அந்த மாதிரி ஒரு யூதா என்ற நாடே இருக்க கூடாது, அதுதான் அவனுடைய எண்ணம். அதை வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி பதர் வர்றான். வரும்போது என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறான். எசேக்கியல் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கிறான். எந்த அளவிற்கு மோசமாய் அவன் போறான்னா, அந்த தேவனுடைய ஆலயத்தில் சாலமோன் கட்டுவித்த ஆலயத்தில் இருக்கிற தங்க தகடுகளை பேர்த்து எடுத்ததெல்லாம் போய் கொடுக்கிறான். இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடுறான். கொடுத்த பிறகு இவ்வளவு கொடுத்துட்டான் அப்படின்னா உடனே அவங்க விட்டுடணும் இல்லையா? பட் அவன் வந்து விடல. எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் திரும்பவும் படையெடுத்து வருகிறான். படையெடுத்து அழித்து போட வேண்டும் என்று வருகிறான். சனகெரிப்புக்கு இந்த அளவிற்கு யாரு தைரியம் கொடுத்தது? நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 18:13, 19:37 இதுல ஃபுல்லா இந்த சம்பவம் இருக்கு. இதுல பாருங்க, அவன் வந்து முதல்ல ஒருத்தன் வந்து முற்றுகை இடுகிறான் என்றால், முற்றுகை இடுகிறவன் நம்மை விட பலத்தவன் அப்படின்னா கூட, அவன் மிரட்டுதலை கேட்டு நம்ம அவனுக்கு கொடுக்கணும்ன்றது கடவுளுடைய சித்தமா இருந்தால் கூட, அவன் பயத்தை நம்முடைய கண்களிலே பார்க்க கூடாது. பயத்தை நம்முடைய கண்களிலே அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ பயந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்களுடைய அவங்கள வந்து இன்னும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கும் அது வழி வகுக்கிறது. ஓ, பயப்படுறார் இவரே, அப்போ இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பயந்து எல்லாவற்றையும் வந்து எசேக்கியா எடுத்து அசீரிய ராஜாவின் இடத்துல கொடுத்ததுக்கு என்னெல்லாம் நடந்தது? எசேக்கியா தன்னைத்தானே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் அவனுக்கு வந்துருச்சு. பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படியாவது தேசத்தை இந்த பயங்கரமான கொடியவர்கள் இடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துடுறான். கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், இந்த இந்த சிட்டியை அழித்து போட வேண்டும், இதுக்கு யாருமே காவலாளிகள் கிடையாது, அதை தான் நாங்க காமிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ, ஆனா நம்ம பேசுறோம் இல்ல, நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, பிலீவர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, பிரச்சனை வந்ததுன்னா தைரியமா நிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கடவுள் பேச மாட்டேங்கிறாரு, மௌனமா இருக்கிறாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. கடவுளுடைய டெபினிஷனே அவர் பேசுகிறவர். வேதத்துல போட்டிருக்கேன், தேவன் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அவர் வார்த்தையா இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. உலகத்துல எங்கேயுமே அப்படி இல்லை. நம்மளுடைய ஆண்டவரே வார்த்தையின் வடிவமானவர், பேசிக்கொண்டே இருப்பவர், நம்மிடத்துல எப்பொழுதும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பவர். எத்தனை இடத்துல வேதத்துல நீங்கள் பயப்படாதிருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. தேவனால் எல்லாம் கூடும். நிறைய மனிதர்கள் நம்மை சுற்றி நம்மை மனமடிவு ஆக்குற மாதிரி பேசும்போது நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா, நம்ம தேவன் நம்மிடத்துல என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதை விட
நம்முடைய விரோதிகள் நம்ம மேல திணிக்கிற வார்த்தைகளை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க, கல்லடிப்பட்டாலும் சொல்லடிப்படக்கூடாது என்று. ஏன் சொல்லடிப்படக்கூடாது? சொல்லடிப்படும் போது அந்த சொற்கள் நம்முடைய மனதிலே போய் வேறு வித விளைவுகளை மாற்றி விடுகிறது. மனம் வெளுக்க என்ன வழி? நம்ம மைண்டுக்குள்ள இந்த உலகம் போடுகிற அவிசுவாசமான காரியங்கள், பயங்கள், நிந்தைகள், இவைகளை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுறதுக்கு என்ன வழி இருக்குது? தேவன் வந்து எல்லாத்துக்கும் தெரப்பி வச்சிருக்கிறார் இல்லையா? பிரச்சனை வரும்போது அதுக்கு நம்ம மனிதர்களுக்கு ஞானம் கொடுக்கிறார், அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தெரப்பி அப்படின்னுட்டு. நமக்கு என்ன தெரப்பி? என்ன தெரப்பின்னா கேளாமல் இருக்கும். அது கடினம்தான். அந்த கேளாமல் இருக்கும் அவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டு, அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இதயத்திலே நிரம்பி இருக்கும் என்றால் நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மை தள்ளக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைந்துவிடும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 1-20 யாராவது ஒருவர் வாசிங்க, அப்புறம் இன்னொருவர் 21-37 வரைக்கும் ஒருவர் வாசிங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து, கவனிங்க நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு அப்சர்வேஷன். ராஜாவுடைய ராஜா அதை கேள்விப்பட்ட போது, அந்த வார்த்தைகளை கேட்ட போது என்ன செய்தான்? அதுதான் ரொம்ப முக்கியம். தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் அமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசியின் இடத்திற்கு ரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும்
செப்பர் வாயிம் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனஹெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நெத்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனஹெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை தொழுக்கிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரேவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடிமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்துகிறேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி வீச்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்தர தாபரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களில் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்று சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாலான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் புண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் மோங்கி வளரும் முன் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்கிறார். உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்தில் காணாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பட்டி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் திருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். நம்ம வந்து ரொம்ப அற்புதமாய் தேவன் தன்னுடைய பிள்ளைங்க ஆல்ரெடி ரொம்ப மனது துவங்கி இருக்காங்க என்பதை பார்த்து அவங்க பேச வேண்டியதெல்லாம் அவரே பேசுறாரு. சில சமயம் நமக்கு விசுவாசம் இல்லாத போது, அதாவது யாராவது ரட்சிக்கும்படியாய் விசுவாசத்தை பார்க்கும் போது விசுவாசம் இல்லாததுனால அவரே அவருடைய ரட்சிப்பை வந்து விசுவாசம் இல்லாத மனிதர்களுக்கு கூட சில சமயம் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம்.
இப்ப அந்த மாதிரிதான், ஏன்னா அவங்க ரொம்ப துவண்டு போயிருக்கிறாங்க இவனுடைய வார்த்தைகளினாலே. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவங்க அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஏன் ஆடி போயிடுறாங்க? ஏன் ஆடி போனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த அளவுக்கு கடவுள் வந்து அனுமதிச்சிட்டாரு, இப்போ நிச்சயமா வந்து நம்மள வந்து அழிவுக்கு தேவன் ஒப்பு கொடுத்துட்டார் போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அதனால வந்து பயந்து நடுங்கி உயிருட்டுடுத்தி அந்த 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 வார்த்தைகள் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை விரோதிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், நம்மை இழிவுபடுத்துகிறவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க. ஏன் கடுமையான வார்த்தைகளை அவர்கள் உபயோகப்படுத்துகிறார் என்றால், அந்த வார்த்தைகள் நம்மளை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி. அவங்க பண்றது கிடையாது, அவங்களை தூண்டுகிற இந்த பிசாசு அவர்கள் மூலமாய் நமக்கு இந்த இந்த பெரிய போரை அவன் எடுக்கிறான். அப்போ எல்லாம் நல்லதா நினைச்சு ஹெல்ப் பண்றதா நினைச்சு சொல்ற வார்த்தைகள் கூட ரொம்ப கொடூரமான வார்த்தைகளாய் இருக்கிறது. தேவன் அதுக்கு பதில் சொல்றாரு, ஏன்னா அவர் டைரக்டா அவரை அட்டாக் பண்றாங்க. நீங்க வந்து கடவுள் காப்பாத்துவாரு அப்படி இப்படின்லாம் யாரையும் ஏமாத்தாதீங்க, அந்த மாதிரிலாம் கடவுள்லாம் காப்பாத்துறது கிடையாது, எங்களுடைய நம்பிக்கை தான் உங்க நம்பிக்கையை விட அதிகம் அப்படியெல்லாம் எல்லாரும் இப்பவும் அப்படிதான் பேசுறாங்க. என்ன முக்கியம், என்ன முக்கியம்னா, பிரச்சனைகள் வரும்போது, குறைவுகள் வரும்போது நம்ம மனிதர்களோடு பேசுவதை காட்டிலும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை முதல்லயே. இப்போ எருசலேமின் ஆலயத்துல தங்கத்தை எடுக்கவும் வெள்ளியை எடுத்து கொடுத்துட்டு அவன் போயிடுவான் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஏசையாவுக்கு அப்பால் விட்டுருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, தேவன் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஏசையா விட ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசியா யாரு அப்படி கேட்டு விட்டுருக்கலாம். ஆனா அவனால கேட்க முடியல பாருங்க. ஏன் கேட்க முடியலன்னா, தேவன் மனிதர்களோடு பேசுவது நம் அவர் அந்த பேச்சின்படி நமக்கு நடக்கும்னு விசுவாசிப்பது வந்து பழக்கமாகணும். நமக்கு வந்து நம்ம மைண்ட்ல வந்து அது பழக்கமாகணும். நம்ம மைண்ட்ல அது பழக்கமாக மாட்டேங்குது. நம்ம மூளையில வந்து தேவனுடைய சத்துவத்திலும் அவருடைய மகத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய வார்த்தையிலும் நம் நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய மைண்ட்ல நம்ம மூளையில வந்து நமக்கு விரோதமாய் நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும் வார்த்தைகளை நாம் அதிகமாய் கேட்டு 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 அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வந்து நடத்துகிறது. அது வந்து இது வந்து ஒரு பெரிய ட்ராஜடி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வரும்போது மனுஷகுமாரன் திரும்பி வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு அவரே சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, பிரச்சனைகள் வரும்போது அந்த மனிதர்கள் தங்களுடைய வார்த்தைகளினால நம்மை குத்தி கொலை செய்கிறார்கள். அந்த வார்த்தைகள் பாருங்க, அதுவும் வந்து இப்ப இன்டர்நெட் இமெயில்லாம் வந்தா அதை வேற ரொம்ப ரொம்ப கொடூரமாய் அதை வந்து மெயிலே போட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. மெயிலைக்கும் பேசுகிற வார்த்தைக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மெயில்ல இருக்கிறது நம்ம நாமே படிச்சு நம்ம காதுக்கு சொல்லிக்கிறோம், அது வேற பர்மனண்டா இருக்கு, திரும்ப திரும்ப படிக்க மாதிரி. அப்போனா ஒரு நம்மளை யாராவது மோசமா திட்டினா இன்டர்நெட்ல இமெயில வந்துச்சுன்னா அது திரும்ப திரும்ப நம்ம படிப்பதற்கு வழிவகுக்கிறதுனால நம்மை வந்து வேதனைகளுக்குள்ளாய் அதிகமாய் எடுத்துட்டு போகுது. இது வேற ஏதாவது கம்யூனிகேஷன் வரும் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு, அப்போ இன்னும் ஜனங்கள் வந்து கத்தியை எடுத்து மற்றவர்களை குத்தும் போது ரொம்ப வீடியோவே அனுப்புவாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் பேசினாரு அதெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி வந்து வந்து ரொம்ப பயங்கரமாய் மனிதர்களை பாருங்க. மீடியாவையும் அதிகாரத்தையும் மனிதர்களை கட்டுவதற்காகவும் உதவி செய்வதற்காகவும் சந்தோஷப்படுத்துவதற்காகவும் தீமையற்று வாழ்வதற்காகவும் உபயோகப்படுத்தாமல் மனிதர்களை கொலை செய்வதற்கும் அவர்களை கொன்று குவிப்பதற்கும் அவங்க கடினப்பட்டு பில்ட் பண்ண காரியத்தை தகர்த்து போடுவதற்கும் முற்றுகையிட்டு எல்லாவற்றையும் அது அந்த மாதிரிதான் வராங்க. ஏனென்றால் இந்த வேதம் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டும் அவருடைய வாக்குத்தத்தம் மட்டும் நமக்கு இல்லாவிட்டால் இந்த கொடுமையான நாட்களினாலே நம்மை நாம் ஒழிந்து போய்விடுவோம், அழிந்து போய்விடுவோம்.
ஏன்னா வார்த்தைகள் அவ்வளவு கொடியதா இருக்கிறது, மனிதருடைய வார்த்தைகள். திவ்ய காட்சி என்ன? திவ்ய காட்சி இந்த மாதிரி நாட்களிலே நம்மோடு பேசும்படியாய் தேவன் நம் கரங்களிலே கொடுத்திருக்கிற வேதம் தான் திவ்ய காட்சி. ஏசாயாவுடைய வார்த்தைகள் தான் திவ்ய காட்சி. தேவன் வந்து நம்ம வந்து பாக்கியசாலிகள், அந்த வார்த்தைகள்லாம் எழுதி பிரிண்ட் அடிச்சு கொடுத்துட்டார். ஏசாயா வந்து அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தீர்க்கதரிசி அந்த அந்த அபிஷேகம் வந்து அவங்க பேசினாதான் உண்டு. அதை வாங்கி அவங்க பேச பேச யாரோ எழுதிட்டு வந்து ராஜா கிட்ட கொடுப்பாங்க போல இருக்கு. அதுதான் திவ்ய காட்சி. தேவன் அதை பொருட்டென்று எண்ணி குற்றம் காணாமல் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம யோபுவுடைய வாழ்க்கையில பார்த்தா கூட அவனுடைய நண்பர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம், பயங்கரமான வார்த்தைகள். தயவு செய்து மனிதர்கள் பேசும்போது நிறுத்தி விடுங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், நன்மையோ கெடுதோ எதுவும் சொல்லாதீங்க. ஆலோசனை சொல்றதுன்னா சொல்லுங்க, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வர்றதுன்னு அதுவும் சுருக்கமாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இடைப்படுவது நல்லது. எதுக்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வசனத்திற்காக. அதுக்கு மட்டும் தடை போடாமல் தேவன் அதிகமாய் பேசட்டும். அவர் பேசட்டும், பேசட்டும் என் வார்த்தைகள், அவர் அவருடைய வார்த்தைகளினால என் சரீரம் மூடப்படட்டும். என்னுடைய பிரெயின் வந்து முழுக்க முழுக்க அந்த வார்த்தைகளினால எல்லாவித மாலிகுலர் சேஞ்சஸ் என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பேதுரு ஒப்பு கொடுத்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உன் கால்களை கழுவுவதற்கு எனக்கு இடம் கொடுன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே நீ கழுவக்கூடாது. அப்ப சொல்றாரு, நான் அதை செய்யலன்னா உனக்கு என்னிடத்துல பங்கில்லை அப்படின்றாரு. அப்ப அப்படின்னா ஆண்டவரே அப்படி வேண்டாம், என்னுடைய தலை எல்லாத்துலயும் நீங்க வந்து இந்த நீரை ஊற்றுங்க, நான் சுத்தமாகட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். டெய்லி வரோம், டெய்லி இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுவதற்கான வார்த்தைகள் நம் மீது கத்திகளை அவர் ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றாய் அதை எடுக்கிறார். அவருடைய கரங்களினால எடுத்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஆறுதல் படுத்துகிறார். அவர்கிட்ட போய் ஆண்டவரே அதெல்லாம் வேணாம், நீங்க பெரிய ஆள், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் நம்ம நிறைய நேரத்துல செய்யறோம். நம்முடைய வேதனைகள் அதிகமா இருக்கும்போது ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நமக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை வந்து நம்மிடத்திலே தைத்து இருக்கிற பானங்களை எடுத்து போடுவதற்காக நாம் ஒப்பு கொடுத்தும் போது, உண்மை தவிர எனக்கு வழி இல்லை என்று சொல்லி சரணடையும் போது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய இதயம் மகிழ்கிறது. அதுதான் திவ்ய காட்சி. அவர்கிட்ட நம்ம போறது, அந்த போகும்போது அவர் நமக்கு கொடுக்கும் ஆறுதல், அதுதான் திவ்ய காட்சி. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நீ துதிக்கிறோம் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் எங்களை சுற்றி சுற்றி தாக்கும் போது ஆண்டவரே, ஆண்டவரே எசேக்கியாவையும் அப்படிதான் தாக்கியது சுவாமி. ஆனாலும் உடைய வார்த்தைகளை அனுப்பினீர் சுவாமி, திவ்ய வார்த்தைகள். ஆண்டவரே எங்களுக்கு சரித்திரத்திலிருந்து தெரியும் நீர் மகா பெரிய கிருபையாய் எசேக்கியாவுக்கு உதவி செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டீர் என்று ஆண்டவரே சரித்திரம் சொல்லுகிறது சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே வார்த்தைகள் எங்களை மேற்கொள்வதில்லை சுவாமி, நிந்தைகள் எங்களை மேற்கொள்வதில்லை சுவாமி, பயமுறுத்துதல் எங்களை மேற்கொள்வதில்லை. உங்களுடைய திவ்ய வசனம் மாத்திரம் எங்களுக்கு இடத்திலே கிரியை செய்ய போகிறது சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமான வரும் வார்த்தைகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவச்சொல்லுகளுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. உங்களுடைய வார்த்தையோ ஆண்டவரே அழியாதது, எப்பொழுதும் எங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டு இருக்கிற காதல் கடிதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த திவ்ய காட்சியை, இந்த திவ்ய வார்த்தைகளை எங்களுக்கு எப்பொழுதும் நீர் கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.